வணக்க நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன்குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், தமிழ்நாடு அரசு குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் இலவசமாக நீங்கள் 50,000 ரூபா பெறணும்னு சொன்னால், ஏற்கனவே பதிவு செய்தவர்களாக இருந்தாலும் சரி, இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புதிதாக பதிவு செய்ய போகிறவங்களாக இருந்தாலும் சரி, உடனடியாக நீங்கள் இதை பதிவு செய்யணும். இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இலவச ரூபாய் 50,000 ரூபா உங்களுக்கு கிடைக்காமல் போகும். ஸோ அது என்னது பதிவு செய்யணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் சிக் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தில் இது கட்டாயம்னு சொல்லிட்டு நம்முடைய தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் பெண் குழந்தையின் பாதுகாப்பை உறுதி செய்ய முதலமைச்சர் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் 1992 தமிழக அரசால் உருவாக்கப்பட்டுள்ளது. அப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை இருந்தால் ரூபாய் 50,000, இரண்டு பெண் குழந்தைகள் இருந்தால் தலை ரூபாய் 25,000 வழங்கப்படும். இந்த தொகை மொத்தமாக அவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும். பெண்களுக்கு 18 வயது எட்டிய பிறகு முடிவு தொகையுடன் சேர்த்து இறுதி தொகை வழங்கப்படும். இது சமூக நலன் துறை சார்பாக கண்காணிக்கப்பட்டு வருகிறதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மேலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சமூகத்துறையினர் சார்பாக வெளியிட்டிருக்க அறிவிப்பில் மத்திய அரசு கொண்டு வந்த சட்டப்பிரிவு 7 அடிப்படையில் மாநிலத்தில் உள்ள முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தில் பயன்பெற ஆதார் கட்டாயமாக்கப்பட்டுள்ளன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ மத்திய அரசு கொண்டு வந்துள்ள ஒரு திட்டத்தில் ஆதார் கட்டாயம் நீங்கள் லிங்க் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதன்படி பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தில் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வரவும், அரசின் செயல்முறையை ஒற்றை ஆவணத்தை கொண்டு எளிமைப்படுத்தவும் ஆதாரை இணைப்பது அவசியம் எனவும், இதில் ஆதார் இணைக்கப்பட்டவர்கள் உடனே, இணைக்கப்படாதவர்கள் உடனே இணைக்க வேண்டும் என்றும் அறிவிப்பு கூறப்பட்டிருக்கிறது. இதற்கான வழிகாட்டுதல்களை மாவட்ட ஆட்சியர், சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை செயலாளர் அறிவுறுத்துகிறார்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி குறிப்பில் நம்முடைய தமிழ்நாடு அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தில் ஏற்கனவே பதிவு செய்தவர்களும் இனி புதிதாக பதிவு செய்ய போகிறவங்க ஆதாரை கட்டாயம் இணைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வெளியாகி உள்ளது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னு சொன்னால், நிறைய பேர் இந்த திட்டத்தில் சேர்ந்திருப்பீங்க. உடனடியாக உங்களுடைய ஆதாரை இதன் கூட லிங்க் பண்ணிடுங்க. இது எப்படி லிங்க் பண்ணணும்னு பார்த்திங்கன்னு சொன்னால், நீங்கள் இந்த பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்திற்கு எங்கே போய் நீங்கள் பதிவு செய்தீர்களோ அதே அலுவலகத்தில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டை இணைச்சிட்டா போதும். ஸோ இது புதுசாக வந்திருக்கிற அறிவிப்பு. நீங்கள் இந்த மாதிரி ஆதார் கார்டை இணைச்சா மட்டும்தான் உங்களுக்கு உங்களுடைய பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தில் உங்களுக்கு 50,000 ரூபா கிடைக்கும். இல்லைன்னு சொன்னால் இந்த அமௌண்ட் கிடைக்காமலே போயிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் இதை பயன்படுத்துங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் இருந்தால் இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாமலே இருக்குது. ஸோ உடனடியாக இந்த திட்டத்தில் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் பதிவு செய்திருந்தாலும் இனி புதுசாக பதிவு செய்ய போனாலும் ஆதார் கண்டிப்பாக இணைச்சிருங்க. இதுதான் முக்கியமான அறிவிப்பு நம்முடைய தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்து நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கு வர உங்களோட விடைபெறது உங்களுக்கு.